guys, welcome you all to TikTok YouTube channel. Hope all are staying safe and happy. As we deliver today's quiz concept, we will ask the question: which animal gives both egg as well as milk? The correct answer is platypus. In today's quiz question, which is the tallest building in the world? Options: Shanghai Tower, Burj Khalifa, Eiffel Tower, Dubai One Tower. Correct answers, comment box le post pannunga. For a topic vandu types of sentence adavadhu namo modern english pesnalum okay illa or local english pesnalume nama enna sentence pesnalum adu inda types of sentence la irukra naal type la dhaan it is going to carry on. So andha naal type ennaduna declarative sentence, imperative sentence, interrogative sentence and exclamatory sentence. First, நம்ம பார்க்க போறது வந்து declarative sentence. Declarative னா என்னன்னா any sentence which is a statement. So இதோட clue ஒன்னு கொடுத்துறலாம். Statement னா என்ன? It ends with statement ங்கறதனால full stop. அதாவது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வித் அ கம்ப்ளீட் மீனிங் எண்டிங் வித் அ ஃபுல் ஸ்டாப் இதுதான் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ். ஸோ இந்த சென்டென்ஸ் எடுத்துட்டா இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் அண்ட் இட் எண்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டிக்ளரேட்டிவ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா செகண்ட் டைப் இஸ் இம்பரேட்டிவ். எது எதுக்கெல்லாம் இது இம்பரேட்டிவ் யூஸ் பண்ணோம்னா ஆர்டர், ரெக்வெஸ்ட் அண்ட் அட்வைஸ். ஸோ இதுக்கான க்ளூ வேர்ட் அதாவது இட் எண்ட்ஸ் வித் ஈதர் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஆர் ஃபுல் ஸ்டாப். ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். Get out of my class. இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம டெய்லிக்கு நம்ம கிளாஸில் கேட்குற ஒரு சென்டென்ஸ் ஓகே. அதனால தான் இது எடுத்தேன். ஸோ கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் இட் எண்ட்ஸ் வித் அ ஃபுல் ஸ்டாப் அண்ட் இது ஒரு ஒரு ஆர்டர்னே சொல்லலாம். லெட்ஸ் டேக் அ ரெக்வெஸ்ட். ப்ளீஸ் ஷேர் மீ யுவர் லஞ்ச். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த ப்ளீஸ் அப்படிங்கிறது தான் இது வந்து சென்டென்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு சென்டென்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னா இட் இஸ் அ சென்டென்ஸ் யூஸ்ட் டு ஆஸ்க் க்வெஸ்சன். எந்த ஒரு க்வெஸ்சன் சென்டென்ஸாக இருந்தாலும் தட் இஸ் இன்டராகேட்டிவ். நம்மளே நம்ம சேனலில் வந்து வி ஹவ் சீன் அபவுட் ஃபோர் டைப்ஸில் WHSRNO டைரக்ட் இன்டைரக்ட். ஸோ இந்த நாலுமே இட் கம்ஸ் அண்டர் திஸ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே க்ளூ இருக்கு எண்ட்ஸ் வித் க்வெஸ்சன் மார்க். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன க்வெஸ்சன் சென்டென்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஐ எம் டேக்கிங் வாட் இஸ் the color of Indian cricket team jersey. So what அப்படிங்கிற ஒரு question word plus in the question mark. So this is all about interrogative sentence. லாஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி. இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எயித் டைப்பில் பார்த்தது அதாவது சென்டென்ஸ் விச் ஷோஸ் அவர் எமோஷன் ஆர் ஃபீலிங்ஸ். ஸோ
ends with automatic and the exclamatory mark. So idhukku or example paakalam. Hooray. We won the match. So there is another way to write this sentence. In the exclamatory mark, inga array pakkathula use pannite inga full stop vekkradum, it is correct. So this is all about exclamatory sentence. So this is all and all about types of sentence. Rambave easyana or topic. Nam idhukku paathadhile romba easyana topic. So idhukana test link vandha given in the description box. Kindly take your time and write the test. And from next week, adhavadhu Monday lende maybe namma WhatsApp group la we will start posting our notes. So kindly join the group. Idhukku idhukku join pannalana. So thank you so much. Stay home, stay safe, be positive. Thank you.